எல்லோருக்கும் வணக்கம். எல்லோர் சார்பிலும் இந்த நிகழ்வுக்கு இங்கே எழுந்தருளியிருக்கின்ற நம்முடைய ஆச்சாரிய அவர்களுடைய திருவடிகளை வணங்கி வரவேற்கின்றோம். சுவாமிகள், இப்பொழுது நம்முடைய இதில் கலந்து கொண்ட அன்பர்கள் யாவருக்கும் இந்த சான்றிதழை வழங்கி ஆசீர்வதிப்பார்கள். எல்லோரும் வரிசையாக வந்து அதை வாங்கி செல்லுமாறு மீண்டும் சுவாமிகளுடைய திருவடிகளை பணிந்து விண்ணப்பித்து வரவேற்று மகிழ்கின்றோம். உமாமகேஸ்வரம்மா வாசிக்க சத்யபாமா அம்மா சித்ராம்மா அமுதாம்மா சட்டநாதன் ஐயா குப்ராஜ் ஐயா மீனாம்மா சத்யாம்மா ரங்கசாமி ஐயா கருப்புசாமி ஐயா சதீஷ்குமார் ஐயா நிர்மலா சுரேஷ் கோகிலாம்மா கல்பகம் செல்வராஜ் அம்மா பர்வதாம்மா நவநீதாம்பாளம்மா ராஜேஸ்வரி அம்மா பானுமதி அம்மா மீனாட்சி அம்மா மைத்திலி அம்மா ராஜேஸ்வரி அம்மா ரமாமணி அம்மா திருநாவுக்கரசு ஐயா லக்ஷ்மி அம்மா பாலாஜி அம்மா முருகேசன் சம்பத்குமார் கல்யாணி அம்மா துரைராஜய்யா ஜனகன் போசையா தர்மாம்பாளம்மா துரைசாமி ஐயா ஞானவேல் ஐயா பூங்கோதையம்மா செல்வம் ஐயா மேகலா தேவி அம்மா சரஸ்வதி அம்மா சுகாதி அம்மா
தாமரை செல்வனையா சந்தானமையா கீதா மகேஷம்மா நாகலட்சுமி அம்மா அங்காளேஸ்வரியம்மா மணிவாசகம் டி மாதவனையா சுரேஷையா சண்முகமையா சிவகுமாரையா மூர்த்தி ஐயா பாரதி அம்மா பத்மாவதி அம்மா மீனாட்சி அம்மா விஜயா அம்மா ஸ்ரீபிரியா அம்மா ராஜேந்திரன் ஜி ஐயா ராஜேந்திரன் ஜி ஐயா மணிமேகலை அம்மா அலமேலு அம்மா சுப்பிரமணியன் ஐயா வேல்விழி அம்மா அழகப்பனையா அமுதாரத்தினம் அம்மா சந்திரசேகரன் ஐயா சிவராமன் ஐயா சிவராமன் கே விமலா அம்மா சுமதி செல்வராஜ் ஐயம்மா சண்முக சுந்தரம் ஐயா கமலா அம்மா விஜி அம்மா சீனி அம்மாள் அம்மா ஜெயந்தி அம்மா நீலாவதி அம்மா என் பேர் சொல்லிருந்தோம் பாலகுமரன் செண்பக பாண்டியன் சரஸ்வதி சரஸ்வதி அழகேசன் ஐயா ஸ்ரீனிவாசன் ஐயா ஸ்ரீனிவாசன் ஆர் திருநாவுக்கரசு ஐயா ப்ரொஃபஸர் திருநாவுக்கரசு கே சேகர் ஐயா தனலட்சுமி அம்மா பரத் தங்க கோவிந்தன் ஐயா கோட்டீஸ்வரன் ஐயா மாணிக்க வாசகம் ஐயா துளசி அம்மா வைத்தியலிங்கம் ஐயா சாந்தி அம்மா திருநாவுக்கரசு ஐயா டாக்டர் வேதாச்சலம் ஸ்ரீதரன் ஐயா அர்ஜுனன் ஐயா கஸ்தூரி அம்மா மங்கையர்கரசி ஹரீஷ் லக்ஷ்மி அம்மா தணிகை செல்வி அம்மா
சொல்லுங்க நீங்க லட்சுமி அடுத்து அவங்களுக்கு அடுத்து தணிகை செல்வி லட்சுமி எஸ் சீனிவாசன் ஐயா சீனிவாசன் ஏ சீனிவாசன் ஏ மஞ்சுளா அம்மா மஞ்சுளா ஏ श्रीनिवासन के सुभाष श्रीनिवासन शिवयोगम अम्मा वेलम्मा लम्मा शारदा अम्मा दयानिधि தமிழ்ச்செல்வி முத்து நடராஜனையா மாணிக்க வாசகம் என் மாணிக்க வாசகம் என் விசாலாட்சியம் பழனிச்சாமி ஐயா ஹிந்துஜா பழனிச்சாமி ஐயா செந்தமிழ் செல்வி அம்மா பூங்கொடி அம்மா சரவணன் அருள்மணி சுந்தரவேலு உஷாராணி ஸ்ரீனிவாசன் மஞ்சுளா அம்மா श्रीमती अम्मा चंद्रा अम्मा सेल्वी मनोगरन दयाकरं दयाकारं दान्तं धर्मप्रवर्तकं प्रणमामि दयानन्दं मदाचार्यवरं परम् இதற்கு பெயர் நிறைவு உரை நிறைவு என்றால் பூரணம் என்றர்த்தம் குறை ஒன்றும் இல்லாத நிறைவு அந்த நிறைவு எதில் இருக்கிறது என்றால் ஆண்டவனை சிந்திப்பதில் இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவன் பூர்ணமானவர் பூர்ணமான ஆண்டவரை நினைக்கும் பொழுது நம்முடைய மனதும் என்னாகிறது பூர்ணமாகிறது
அப்படி ஒரு மன நிறைவோடு இருந்தீர்கள். இதை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ரிஷிகேஷ் வரும்போது 5 நாள் மனதில் நிறைவு அப்படி இல்லை. இந்த நிறைவானது எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் எப்படி இருக்கும் என்றால், எப்பொழுதும் நாம் இறைவனை நினைக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தில் இறைவனை பிரித்து வைக்கவில்லை, நம்முடைய செயல்களிலிருந்து இறைவனை பிரித்து வைக்கவில்லை. இந்த செயலிலும் இறைவனை சேர்த்திருக்கிறார்கள். குளிக்கும் பொழுதும் அது ஒரு லௌகிகமான ஒரு கர்மா இல்லை. அது குளிக்கிறதுல ஆரம்பிச்சு, குளிப்பது என்பது நம்முடைய இந்த கோயிலை, உடம்பாகிற கோயிலை சுத்தி செய்வது. ஏனால் இங்கு இந்த உடம்பில் இருப்பது யார்? இறைவன். இறைவன் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோயில், உடம்பானது ஒரு கோயில். தேகோ தேவாலய புரக்த, தேகமானது தேவாலயம். உள்ளே இருக்கின்ற ஆண்டவன் ஜீவோ தேவ சனாதன, அந்த உள்ளே இருக்கின்ற ஜீவனானவன் ஆண்டவனுடைய சுரூபம்தான். அதை நாம் அறிய வேண்டும். அறிகின்ற வரையில் அது ஆண்டவன், அறிந்த பிறகு நானே ஆண்டவன். அப்போ ஜீவக தேவக சனாதன, அந்த ஆண்டவன் இருக்கக்கூடிய இந்த கோயில். நாம் குளிக்கும்போது உடம்பை சுத்தம் செய்யவில்லை, கோயிலை சுத்தம் செய்கிறோம், இறைவனுடைய உறைவிடத்தை சுத்தம் செய்கிறோம். அப்போ அங்கே இறைவன் வந்தாச்சு, குளிக்கும் போதே வந்தாச்சு. மற்றபடி நாம் நம்முடைய குளித்த பிறகு நாம் செய்வதெல்லாம் கோயிலை அலங்காரம் செய்வது, நம்முடைய உடம்பை அலங்காரம் செய்யவில்லை, கோயிலை அலங்காரம் செய்கிறோம். சாப்பிடும்பொழுது நமக்காக சாப்பிடவில்லை, இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கிறோம். இந்த ஒவ்வொருவரும் சாப்பிடும்பொழுது முதலில் அதை 5 விதமான பிராணன்களுக்கு அர்ப்பணித்து, பிறகு ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து, பிறகு சாப்பிடுகிறோம். நீங்கள் கவனித்திருக்கலாம், பிராணா யஸ்வாகா, அபானா யஸ்வாகா, வியானா யஸ்வாகா, உதானா யஸ்வாகா, சமானா யஸ்வாகா, இது 5 பிராணன்கள், உள்ளே இருக்கின்ற பிராணன்கள். பிராணன்கள்னால் நம்முடைய ஒரு லைஃப் ஃபோர்ஸ். அது எல்லாமே இந்த நம்முடைய நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லாமே அதற்கு ப்ரிசைடட் ஓவர் பை பகவான். ஒவ்வொரு இந்திரியங்களும் ப்ரிசைடட் ஓவர் பை பகவான். எல்லாவற்றிற்கும் அதிஷ்டான தேவதை இருக்கிறது. கண்ணிற்கு அதிஷ்டான தேவதை யார்? சூரியன். கண்ணுக்கு அதிஷ்டான தேவதை சூரியன். காதுக்கு அதிஷ்டான தேவதை திக் தேவதைகள். இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் தேவதைகள் இருக்கிறது, ஒவ்வொரு பிராணனுக்கும் தேவதைகள் இருக்கிறது. பிராண தேவதா என்கிறோம் அதை. சாப்பிடும்பொழுது ஒரு பருக்கையை எடுத்து நாம் இப்படி சொல்லிவிட்டு அர்ப்பணித்து விட்டு பிறகு சாப்பிடுகிறோம். பிரம்மனே ஸ்வாகா என்றால் ஆண்டவன். அப்போ சாப்பிடும்பொழுதும் என்ன நைவேத்தியம்? பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய நைவேத்தியம். இப்படி வாழ்க்கையில் இறைவன் மயமாக இருக்கிறது. ஒவ்வொரு செயலிலும் இறைவனை பார்க்கலாம். நாம் பகவானுடைய இந்த வாயு என்பது, காற்று என்பது பகவானுடைய மூச்சு காற்று. அதை நாம் உணரும்பொழுது என்ன நினைக்க வேண்டும்? காற்றை நாம் உணரும்பொழுது என்ன நினைக்க வேண்டும்?
भगवान मूच विटकोर मूच का नमेल पड़पो नाम भगवान मूच विटकोर इनवोड सबंध अब सब समय उम्मीद पूजे से अम्मावर नीये अड़ेवेम इन पार्ककूर तेम अड़ेल मुन्ोड़ नाम से पूजे जपंगा मुन्ोड़ अनाल इन सिंदने मन नईवे अनंद अनुभवते इवन प्रार्थिक एलोर सार्वल स्वामी तिरवड़े नम्बे नंबर समर्पित वीपाग्रोम स्वामी सुनपोल और पूर्ण अदाव कुन्वे पड़तीकोपोल मुख्य उड़े आलयम एव्वाल भगवान नमोड़े वह नाम अनुभवतेम एलोर सारे और उमजरा मटमें उमे स्वामी तिरवड़े नम्बर एल रहा पणिवोड़को अन आंकड़े उद्वेगम इतना वर वेतवेगम वरकूर आंकड़ा पूज्यश्री स्वामी तिरवड़ों और अड़वे इलंदी इंगे नम्बर इतम पूरा नम आशीर्वदी स्वामी तिरवड़ों सारे अम्मा सारे तिरवड़ मि पणिवान नंबर तेरह नीचे।